ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனாஸ்கம்போத்தமல். இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் எம்மியாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு கடையில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு தான் வந்து இதில் மெயினு. ஸோ வந்து கடுகு வந்து ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கடுகு வந்து அவ்வளோ நிறைய போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை போட்ட நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து நீங்கள் வந்து ஆனியன்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனியன்ஸ் வந்து நான் வந்து நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கலாம். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோன்னே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டொமேட்டோவை வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் நீட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி நீங்கள் கியூபாக கூட போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கினோடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம கரம் மசாலா வந்து போட போகிறோம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து போட போகிறோம். ஸோ இதுவும் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ போட்டுட்டு நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அடியில் வந்து ஒட்டாத மாதிரி நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து ஒரு 4 டீஸ்பூன் அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இருக்கும் இல்லையா, இட்லி வந்து நான் ஒரு 5 இட்லி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கியூப் கியூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இட்லி மீந்துச்சுன்னா வந்து இட்லி உப்புமா தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து பார்க்கவே வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நல்லாவே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெரட்டும் போது வந்து ரொம்ப உதிரி உதிரியாக வந்து எடுத்துடாதீங்க. ஸோ அழகாக மேலோட்டமாக வந்து ஃபுல்லாக வந்து பரப்பி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும் போது இப்படி இருந்தால் தான் வந்து சாப்பிட வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி கொதறி கொதறி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அது உப்மா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கியூப் கியூபாக இருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே காய்ஸ், ஃபினிஷ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.